FGCCI தேவாலயம் வழங்கும் உன்னை மாற்றும் இயேசு. ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் ஒரு தீர்க்க தரிசன பார்வை வேண்டும் என்கிற தலைப்பின் கீழே நாம் சத்தியத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் பார்க்கிற விதமாய் நாம் பார்க்க கூடாது, நாம் வித்தியாசமாய் பார்க்க வேண்டும். அதற்கு திறவுகோல் வசனமாக நாம் தெரிந்து கொண்ட வசனம் நீதிமொழிகள் 29:18 வசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். ஒரு அலேலுயா சொல்லுவோமா? ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். பட் ஆங்கில வேதத்தில் சொல்லப்படுதுன்னா வேர் தேர் இஸ் நோ விஷன் என்று வருகிறது. எங்கே தரிசனம் இல்லையோ என்று வருகிறது, எங்கே ஒரு முன்னோக்கிய பார்வை இல்லையோ என்று வருகிறது. ஆம்பிளிஃபைட் பைபிளில் வரும்பொழுது இன்னும் அழகாக வருகிறது, இன்னும் தெளிவாக ஆம்பிளிஃபைட் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேர் தேர் இஸ் நோ விஷன். வேர் தேர் இஸ் நோ விஷன் பிராக்கெட்டில் அதே ஆம்பிளிஃபைட் பைபிளில் நோ ரிடிம்டிவ் revelation of God. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நோ ரிடிம்டிவ் ரெவலேஷன் ஆஃப் காட். ஸோ வேர் தேர் இஸ் நோ விஷன், எங்கே தரிசனம் இல்லையோ. தரிசனம் என்று சொன்னால் இப்போ நம்ம எல்லாம் வந்து கனவு காண்போம். வி யூஸ் டு ட்ரீம் எ ட்ரீம். அப்படி கனவு காணும் போது ஏதோ நடக்காத ஒன்றை நாம் நடந்ததாக பார்க்கிறோம் கனவில். ஐயோ, நான் அந்த மாதிரி பார்த்தேன், ஆச்சரியப்பட்டு கொள்ளுகிறோம். அப்போது இது வந்து அநேகருடைய சயின்டிஃபிக்கலாக தொல்லையின் திரட்சியினால் அல்லது மனதனுடைய எண்ணங்களினாலே சொப்பனம் பிறக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகின்ற இந்த விஷன் இஸ் நாட் கம்ஸ் ஃப்ரம் நேச்சுரல் மைண்ட். அது ஒரு இயற்கையான மனதிலிருந்து வரக்கூடிய ஒரு பிக்சர் அல்ல, படம் அல்ல, நம்மை பற்றிய படம் அல்ல. இது தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானித்து விசுவாசித்து அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தையினுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது, அதை கண்கூடாய் நான் பார்க்கிறேன் என்று சொல்லி ஆவிக்குரிய கண் கொண்டு நாம் பார்ப்பது. ஒரு அலையில சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் இப்ப சூழ்நிலையை பார்க்காத, இப்போ உன் தகுதியை பார்க்காத, உனக்கு என்ன இருக்கிறது என்று யோசிக்காத, உன் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவுன்னு பார்க்காத, உன்னை அழைத்தவர் யார் என்று பார். அவர் உனக்காக கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை பார். அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நீ வாளாகாமல் தலையாக போகிறாய், கீழாகாமல் மேலாக போகிறாய். கர்த்தர் நீ கையிட்டு செய்கின்ற எல்லா வேலைகளிலும் உனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ரிடிம்டிவ் ரெவலேஷன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூ நீட் எ ரெவலேஷன். ஹல்லேலூயா. சோ தேவனுடைய வார்த்தையை வாசித்து தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்து தேவனுடைய வார்த்தையின்படி பார்க்க பழகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை வாசி, தேவனுடைய வார்த்தையை தியானி, தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய், தேவனுடைய வார்த்தையின்படி பார்க்க பழகு. நிறைய பேர் அப்படி பார்க்கறதே இல்லை, சூழ்நிலையே பார்ப்பாங்க, என்கிட்ட இல்லை. சில பேர் இருந்தால் கூட தப்பாகவே பார்த்து நிற்பாங்க, இருந்தாலும் தப்பாக பார்ப்பாங்க, இல்லைனாலும் தப்பாக பார்ப்பாங்க. நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் நம்முடைய பலத்தை கொண்டு பார்க்கறதல்ல, நம்முடைய தகுதியை கொண்டு பார்க்கறதல்ல, நம்முடைய லிமிட்டை வச்சு பார்க்கறதில்ல, நம்ம கர்த்தர் யார் என்பதை வைத்து பார்க்கிறது. ரிடிம்ஷன் டு ரிடீம் அவர் லைஃப், டு ரெஸ்டோர் அவர் லைஃப். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் கண்கள் நேராய் நோக்க கடவுது. இந்த வசனம் உங்கள் கண்ணை விட்டு பிரியாதிருப்பதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முறை நீங்கள் அதை வேதத்தில் வாசிக்க முடியும், 2 ராஜாக்கள் புத்தகத்தில் வருகிறது, 6 அதிகாரம் என்று நினைக்கிறேன். அங்கே எலிசா அங்கே ஒரு காலை பொழுதில் எழுந்து வெளியே வரார். எலிசாவும் வேலைக்காரனும் வராங்க. வந்தபோது வேலைக்காரனா பண்ணுறான், அலறான், ஐயோயோ ஆண்டவரே, ஆண்டவரே, நமக்கு விரோதமாய் திரளானவர் ஜனங்கள் கூடி வந்திருக்கிறார்கள், நாம அழிஞ்சோம் அப்படின்னு அவன் சொன்னான். தேவனுடைய மனுஷன் சாதாரணமா பார்த்து சொன்னா, பயப்படாதே,
அவர்களோடு இருக்கிறவர்களை விட நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து கலங்கிற அந்த வேலைக்காரனுக்கு சூழ்நிலைக்கு மேலே கிரியை செய்கிற ஒரு தேவனுடைய மகிமையை காணக்கூடிய ஒரு மனிதன் இருந்தான். இன்னைக்கு நீங்க எதை பார்த்து பயப்படுறீங்க, எதை பார்த்து ரொம்ப துக்கமா இருக்கிறீங்க, எதை பார்த்து ரொம்ப கலங்கி போய் விட்டீங்க, உங்களுடைய தற்போதைய நிலையா அல்ல. ஹல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற உங்களுடைய நிலைமையை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள முடியும், எல்லாவற்றையும் நீங்கள் ரிடீம் பண்ண முடியும். ரிடீமிங் ஆல் யுவர் பிளஸிங், எல்லா நன்மைகளையும் நீங்கள் திருப்பி பெற்றுக் கொள்ள முடியும். ஆனால் ஒன்று, கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது நம்முடைய வாழ்க்கையை பற்றி தேவனுடைய திட்டம் என்ன, என்னை எதற்காக அவர் அழைத்தார், என்னை எனக்கு எதற்காக அவர் என்னை ரட்சித்தார், எனக்காக அவர் ஏன் ரத்தம் சிந்தினார், எனக்காக இந்த பூமிக்கே வந்தார், என்னை வச்சு அவர் என்ன பண்ண போறாரு, அப்படி என்கிறத வேதத்தில் உங்களை பற்றி தேவன் வைத்திருக்கிற வெளிப்பாடை கண்டுபிடிங்க. உங்களை பற்றி என்ன வேதம் சொல்லுது, நிறைய பேருக்கு அவங்கள பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னே தெரியாது. இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை நமக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இவைகள் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருப்பாயானால் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஒரு ஆமென் சொல்லுங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாத, பாவிகளுடைய வழியில நிக்காத, பரியாசக்கார் உட்காரமிடத்தில் உட்காராத, தேவனுடைய வார்த்தையிலே தியானமாயிருந்து உங்கள் மனதை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையினாலே மறுவமாக்கி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி பாருங்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், அவன் ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான், ஆண்டவர் சொன்னபடி வந்துட்டான். ஆண்டவர் சொன்னபடி வந்துட்ட பிறகு பொறுப்பு எல்லாம் யார் எடுத்துக்கணும், ஆண்டவர் தான் எடுத்துக்கணும். இப்ப ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமை பயப்படாதே, நான் உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ ஒன்று ஆசீர்வதிக்கப்பட்டு நானே ஆசீர்வாதத்தில் இருப்பேன்ல, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை கொண்டு இந்த உலகத்தை நான் ஆசீர்வதிப்பேன். தேவன் நம்மை மற்றவர்களிடத்தில் கையேந்த வைக்கிறவர் அல்ல, மற்றவர்களுக்கு கை நீட்டும்படி வைக்கிறவர். கரங்களை தட்டி அவர் நாமத்தை பயப்படுத்த, அவர் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்கிற தேவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த மாசம்ல வரக்கூடிய எல்லா நாளும் நீ அவருக்கு பிரியமாய் நடப்பாயானால் உன்னை மற்றவர்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக வைப்பார். முதல்ல என்ன பத்தி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார் அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த காலத்தை பத்தி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், இந்த காலம் எப்படி இருக்க போகுது. நிறைய பேருக்கு இந்த காலத்தை அறிகிற அறிவு இல்லை, அதனால என்ன பண்றாங்கன்னா நிறைய வாழ்க்கையை கோட்டை விட்டு விடுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள், ஏமாற்றப்படுகிறார்கள், மிஸ்லீட் ஆகி விடுகிறார்கள், தவறான வழிக்கு போய் விடுகிறார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மை அழைத்தவர் பரிசுத்தர், நாமும் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தில் அவர் பெர்ஃபெக்டாக இருந்தாரோ அப்படி அவருடைய பலனை பெற்று அவருடைய பிள்ளைகளாய் அவருக்கு சாட்சிகளாய் அவரை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நீங்களோ பிரியமானவர்களே, பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றவர்களாகி, you have to imitate God. நீங்கள் தேவனை என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு காண்பிக்கணும். எபேசியர்ல பவுல் எழுதுகிறார், you imitate God, that means நீ தேவனை போல செயல்படு. இன்னைக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம உலகத்தார மாதிரி வாழக்கூடாது. கரப்டட் மைண்ட், தப்பான எண்ணம், தப்பான நினைவு, வஞ்சிக்கிற புத்தி, ஏமாத்துற எண்ணங்கள், பொய் சொல்லுவது, திருடுவது, மற்றவர்களை மற்றவங்களுக்கு கெட்டு போறோம் நினைப்பது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவரை போல நினைக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும், எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா மாறணும். ஹல்லேலூயா. சில பேர் நானே தின்னும், நானே வாழணும், நான் மட்டும் பரலோகத்துக்கு போகணும், நீ போவே மாட்ட, கவலைப்படாத. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம தேவனுடைய பிள்ளைங்க, நம்ம மனசு நல்லா இருக்கணும், கெட்ட எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது, கெட்ட சிந்தனை நமக்குள்ள வரக்கூடாது, நல்ல எண்ணம் கொண்டவர்களா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. இயேசுப்பா அப்படிதான் நினைக்கிறாரு, அப்ப நான் கூட அதை தான் நினைக்கணும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எப்ப பாரு, வஞ்சனையும் கசப்பும் வைராக்கியமும் போராமையும் உலகத்தான் மாதிரி வாழக்கூடாது. We have to redeem our life.
நம்முடைய வாழ்க்கையை ஜென்ம சுபாவத்திலிருந்து மீட்க வேண்டும். சிக்கி கொண்டிருக்கிறது, நல்லா சிக்கிக்குச்சு. சில பேர் சொல்றாங்க இந்த சிக்க எடுக்கவே முடியாது, அடிக்கடி வந்து என்ன பண்ணுது, முடிச்சு முடிச்சு அதுவே முடி போட்டுக்குது. கேட்கும் போது சந்தோஷமா இருக்குது. ஆ, நம்ம இவ்வளவு போராடக்கூடாது, கசப்பு வைக்கக்கூடாது, வைராக்கியம் காட்டக்கூடாது, யாரையும் பகைக்கக்கூடாது, அன்பாக இருக்கணும், ஆண்டவர் மாதிரி நம்ம மாறணும், பரிசுத்தமாக இருக்கணும். நல்லா கவனிங்க, அதுக்காகத்தான் இயேசப்பா நம்மளை ரட்சித்திருக்கிறாரு. இருக்கு, கேட்கும் போது சந்தோஷமாக இருக்குது. வெளியில் போன உடனே நாலு பேரை பார்த்த உடனே அந்த ஆவி நமக்கு ஏறிக்குது, மறுபடியும் போய் அவங்க கூட சிக்கிக்கிறோம். ஜென்ம சுபாவம், ஜாதி புத்தின்னு சொல்லுவாங்க பாருங்க. நம்ம அந்த மாதிரி உலகத்தில் என்ன பண்ணிட்டோம், பழகிட்டோம். உலகம் நமக்கு அதை கற்றுக் கொடுத்தது. அதனால தான் ஆண்டவர் படித்து படித்து சொல்கிறாரு, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல தேவனுடைய சித்தம் என்ன, அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவருடைய நன்மையை பெற்று அவருக்கு பிரியமானதை செய்து அவருடைய பரிபூர்ணமான சித்தத்தை செய்வதே ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய கடமை. அவருடைய நன்மையை பெற்று அவருக்கு பிரியமானதை செய்து, எப்பவுமே உங்களுக்கு பிரியமானது செய்யணும். அநேக நேரங்களில் நமக்கு பிரியமில்லாத சில சூழ்நிலைகளில் கர்த்தர் நம்ம வைப்பார், அப்படி வச்சுட்டு நம்ம முகத்தை பார்ப்பார், இவனுக்கு பிரியமில்லாத சூழ்நிலையில் இவன் எப்படி முகத்தை வச்சுக்கிறான்னு. ஏன்னா ஆண்டவர் முகத்தை பார்க்குறவர், இருதயத்தையும் பார்ப்பார், முகத்தையும் பார்ப்பார். உன் முகம் நம்ம மாறுபட்டுக்குதே, நேற்று இருந்தது பாரு இல்லையே, யாருடைய முகம் அப்படி இருந்தது, லாபான். ஏன்னா யாக்கோப் ஆசீர்வதிக்கு ஆசீர்வதிக்கப்பட இவனுக்கு வயிற்றுச்சல் தாங்கலை. யாருக்கு, லாபானுக்கு. இத்தனைக்கும் சொந்த மாமனார், சொந்த மாமனாருக்கே வயிற்றுச்சல் தாங்கவே இல்லை, முகம் மாறிக்கினது. என்னடா அவன் பெருக்கினுக்கிறான், என்னடா ஆசீர்வதிக்கப்பட்டுக்கினே இருக்கிறான், என்னடா அவன் சத்ருவான்னு பார்த்தா உயிர் உயிர்ப்பித்தேனே இருக்கானே, இவன் அழிஞ்சிருவான்னு நினைச்சவன் மேலே வரானே. கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சொல்கிற பாருங்க, இன்னைக்கு இல்லை என்றைக்குமே மற்றவங்க போராமப்படுற மாதிரி தாங்க கர்த்தர் நம்மளை வைப்பார். அல்லேலூயா. ஆனா நம்ம போராடக்கூடாது, நம்ம தேவனுடைய பிள்ளைங்க அப்படிப்பட்ட மென்டாலிட்டிய ஜெயிக்கணும். அப்படி அது போராடி தான் ஜெயிக்கணும், உடனே வந்துடாது. பிகாஸ் வி ஹேவ் எ விஷன். என்னுடைய விஷன் இஸ் நாட் எ ஆர்டினரி விஷன், மை விஷன் இஸ் எ ப்ராபர்டிக் விஷன். என்னுடைய விஷன் ஒரு தீர்க்க தரிசன விஷன். ஒரு ஆமென் சொல்லுங்க. தீர்க்க தரிசன விஷன் இருந்தா சிலதெல்லாம் நம்ம மாத்திக்கணும். நான் இப்படி வரப்போறேன், அப்ப இப்படி வரப்போறேன் எப்படி இருக்கணும், ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இப்படி என்னை கர்த்தர் உயர்த்த போகிறார், அப்ப நான் எப்படி இருக்கணும், அதுக்கான தகுதியை பெற்றுக்கொள்ளணும். யோசேப்புக்கு தேவன் ஒரு தீர்க்க தரிசன பார்வையை கொடுத்தார். அவன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தான். ஐ ஹாவ் எ விஷன், எனக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், என்னை தேவன் வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போக போகிறார், நான் வெகு சீக்கிரத்தில் வேற ஒரு லெவலுக்கு வரப்போகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த உலகம் பார்த்து ஆச்சரியப்பட்டு வியக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை வேற லெவலுக்கு கொண்டு வர போறாரு. இந்த மாதம் கர்த்தர் அதை செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா. Do you have that kind of vision? அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் இருக்கிறதா? எப்ப பாரு, ஐயோ எனக்கு என்ன இவ்வளவுதான் வருமானம் வருது, நான் இப்படி ஏன் இருக்கிறேன், நான் இருக்கிற இடம் இந்த மாதிரி, என்னை சுற்றில இருக்கிற ஜனங்கள் இந்த மாதிரி, எங்கள் அப்பா ஒன்றும் பெரிய சீமான் கிடையாது, நான் ரொம்ப ஒரு எங்கள் அப்பா ஒரு ஆவரேஜ் மனுஷன், நாங்கள்லாம் ஒரு நடுத்தரமான மக்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களை அழைத்தவர் யார் தெரியுமா? உங்களை அழைக்கும் போதே அவர் சொல்லிட்டாரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளி நிறத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதற்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயராயும் ராஜ ரீக ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள். ஒண்ணுமே இல்லைன்னு உங்க சூழ்நிலை சொல்லும் போது சும்மா ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க பாருங்க, நல்லா சும்மா மனசை செம்பா வச்சுங்க, கீப் ஹாப்பி. உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, ஏன் கலங்குற, ஏன் சோர்ந்து போற, உன்னை அழைத்தவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், உன்னை பலப்படுத்துகிற தேவன், உன்னை உயர்த்துகிற தேவன், உன்னை ஒருபோதும் அவர் கீழே வைக்க மாட்டார். நிச்சயமாய் கர்த்தர் உன்னை மேலே கொண்டு வருவார். நம்ம சொல்லவே மாட்டேன்றோம், நம்ம சூழ்நிலை தான் பேசுகிறோம். ஐயோ என் சூழ்நிலைன்னு தெரியுமா, எனக்கு இவ்வளோ தான் வருமானம் வருது, எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு வியாதி இருக்குது, எனக்கு நெருக்கடி, நான் இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிறேன். நிறைய பேருடைய வாயில் வீண் வார்த்தைகள் வருது, அதை பேசாதீங்க. உங்களை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், இந்த காலத்தை நம்ம எப்படி நடந்துக்கணும். இந்த காலம் ரொம்ப கொடுமையான காலமாக இருக்க போகுது, எல்லாம் பாவம் பெருக போகுது, அசுத்தங்கள் நிறைய போகிறது, இருள் ஜனங்களை மூடும், காரிருள் தேசத்தை மூடும்,
மக்கள் எல்லாம் கொடுமையானவர்களா மாறுவாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு, நீங்க என் பிள்ளைங்க, என் பிள்ளைங்க மேல என் மகிமையை நான் வைக்க போகிறேன். ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமையை கர்த்தரின் மேல் வைத்திருக்கிறார். எதை குறித்தும் கலங்காதீங்க, எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க. ஒவ்வொன்றுக்கும் நமக்கு ஒரு ஒவ்வொரு அடியை எப்படி வைக்கிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நம்ம வைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம ஏற்கனவே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த வசனத்தினுடைய முதல் பகுதி, எங்கே தீர்க்க தரிசனம் இல்லையோ அங்கே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவர்கள் தவறான வழி தெரியாமல் போய்விடுவார்கள். அவங்க கரெக்டான இடத்துக்கு வரமாட்டாங்க. தேவன் உங்களுக்கு ஒரு சிறப்பான சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு ஒரு நேர்த்தியான இடத்துல பங்கு வைத்திருக்கிறார். தேவன் உங்கள் மேல் ஒரு பெரிய திட்டமுடையவராய் இருக்கிறார். அந்த திட்டத்தின் ஊடே நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் வசனத்தை காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அடுத்த பகுதி என்ன சொல்லுது? எங்கே தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நமக்கு தெரியும் ஏசப்பா வந்து மத்தேயு நம்ம ஏற்கனவே சொன்னல, 16:1-3 வரைக்கும் ஏசப்பா சொல்றாரு, உங்களுக்கு வந்து வெதரை வந்து வெதரை புரிஞ்சுக்க தெரியுது. இந்த மாதிரி செவ்வானம் இட்டிருக்கையில் மழை பெய்யும், அல்லது இது மாதிரி சீதோசனை வரும்போது, இதெல்லாம் வெதரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்க தெரியுது மாயக்காரரே. ஆனால் இந்த காலத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலையேன்னு சொல்றாரு. அப்போ முதல்ல தீர்க்க தரிசன பார்வை என்பது என்ன குறித்த ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் சொல்லுவோமா? இந்த காலங்கள் எப்படி இருக்க போகிறது? ஸோ இந்த காலம் எப்படி இருக்க போகிறது, அந்த காலத்தில் நான் எப்படி நடந்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் மிக மிக முக்கியமாக கவனித்து ஒவ்வொரு அடிகளையும் என்ன பண்ணணும், கவனமாக வைக்கணும். ஒவ்வொரு அடிகளையும் மிகுந்த கவனத்தோடு நம்ம வைக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதில் சில காரியத்தை நான் உங்களுக்கு கண்கூடாக சொல்ல விரும்புகிறேன். முதல்ல கவனிங்க, நாம தரிசனத்தோடு இருக்கின்றோமா என்கிற ஒரு கேள்வி நமக்கு தேவை. Whether I am having a vision, நான் தரிசனத்தோடு இருக்கிறேனா? என்னுடைய தரிசனம் தீர்க்க தரிசனமா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். மேலும் தேவனுடைய தீர்க்க தரிசன கால அட்டவணையில் நான் இப்ப எங்க இருக்கிறேன், வேற ஹேம் ஆண்டவர் ஒரு டைம் டேபிள் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு என்னுடைய டைம் டேபிள் பிரகாரம் நான் எங்கே இருக்கிறேன், அங்கே நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அது ரொம்ப முக்கியம். முதல்ல என்ன பத்தி ஆண்டருடைய திட்டம், இரண்டாவது இந்த காலத்தை பத்திய ஆண்டருடைய திட்டம், அதை புரிந்து கொண்டு நான் நம்ம என்ன பண்ணோம், சரியாய் நடக்க வேண்டும். நாம் வாழும் இந்த காலத்தை குறித்த தேவனுடைய இருதயத்தில் இருப்பது என்ன, நாம் வாழும் இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை மிக குறிப்பாக நாம் அறிந்து கொள்வது மிக 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 அவசியம். ஒருலேலையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப காலத்தை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் இந்த காலத்தில் நீங்கள் எப்படி நடக்கணும் என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார், பெரிய நோக்கத்தை வைத்திருந்தார். அவங்க சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள், ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள், அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் இன்னைக்கு நேத்து அந்த திட்டத்தை வைக்கல, ஆபிரகாமுக்கே ஆண்டவர் அந்த திட்டத்தை சொன்னார். உங்களுடைய ஜனங்கள் தங்களுடையவர்கள் அல்லாத தேசத்தில் 400 வருஷம் என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஆண்டவருடைய திட்டம் பாருங்க, பிசகுவதும் இல்லை மாறுவதும் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய திட்டம் ஒரு நாளும் ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது, கரெக்டாக நடக்கும். அவர் சொன்னா சொன்னதுதான். டைமை குறிச்சிட்டாரு, முடிஞ்சது. நான் சொல்ற பாருங்க, உங்களுக்கு ஒரு டைமை குறிச்சிட்டாரு, யாராலும் உங்களை கீழே இறக்கவே முடியாது. ஆனா அந்த டைம் வர வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அதான் பேதம் சொல்லுது, ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு. கர்த்தர் எப்போ உயர்த்துவாரு? ஏற்ற கால பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. பொறுமையாரு, பொறுமையாரு, அவசரப்படாத, அந்த திட்டத்தை விட்டு வெளியே வந்துடாத. சாத்தான் ரொம்ப வஞ்சகனையா காமிப்பான், கொஞ்சம் பெருமைப்படு, ஒன்றும் தப்பு இல்லை, இந்த இடத்துல நீ பெருமைப்படுத்தான் ஆகணும். நீங்கள் சொல்லணும், இல்லை நான் பெருமைப்பட மாட்டேன், ஏன்னா நான் திட்டத்துக்குள்ளே இருக்கிறேன். ஐ ஆம் இன் பிளான். நீங்கள் பிளானில் இருக்கிறீங்க, ஒன்றும் இல்லை. சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஒரு அலுவலகத்தில் ஒரு சாதாரணமான வேலையில் போய் சேர்றீங்க, அங்கே ஒரு சட்ட திட்டம் இருக்குது. நல்லா கவனிங்க, உங்களை யார் கவனிக்கிறாங்களோ இல்லையோ, அந்த கம்பெனியுடைய முதலாளி உங்களை கவனிச்சுக்கினே இருக்கிறாரு.
நீ சின்ன விஷயத்தை கூட கருத்தா செய்யற, நல்லா ஒழுங்கா இருக்கிற, உனக்கிட்ட எந்த குறையும் இல்லை, உண்மையா இருக்கிற, சாட்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு டைம் வரும்போது அவருடைய மனசுல ஒன்று தோணுது, இவன் உண்மையா இருக்கிறான், இவனை இந்த இடத்துல வைக்க கூடாது, இவனை வந்து மேனேஜர் போஸ்ட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைப்பான். இது சாதாரணமாக ஒரு மனிதன் ஒரு மனுஷன் மேலே வைத்திருக்கிற தரிசனம். ஆனால் ஆண்டவர் உங்ககிட்ட வைத்திருக்கிற தரிசனம் பெரிய தரிசனம். அதாவது ஆபிரகாமுக்கு சொல்றாரு, உன்னுடைய ஜனங்கள் தங்களுடைய அல்லாதவர்களுடைய தேசத்திலே 400 வருஷம் கஷ்டப்படுவாங்கன்னாரு. நீங்க வாஸ்து பாருங்க, வேதம் வந்து அப்படியே அந்த டைம் டேபிள் அவ்வளவு கிளீனா இருக்குது. கரெக்டா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, யோசேப்பின் காலத்துல என்ன பண்றாங்க, எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்துக்கு போகும்போது யோசேப் இருக்கிற வரைக்கும் 30 வருஷம் ஓஹோன் வாழ்ந்தாங்க. எல்லாமே அவங்களுக்கு பெஸ்ட். அவங்க வந்து பயங்கர, ஏன்னா யோசேப் அந்த ஊர்ல ஒரு பெரிய அதிபதியா இருந்தான். வேதம் சொல்லுகிறது 30 வருஷம் அவங்க சுகமா வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் யோசேப் மரித்த பிறகு யோசேப்பே அறியாத ஒரு ராஜன் தோன்றினான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த காலம் 430 வருஷம். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார், உங்களுடைய ஜனங்கள் தங்களுடைய அல்லாத தேசத்தில் 400 வருஷம் கஷ்டப்படுவாங்கன்னாரு. ஆனால் அவங்க எத்தனை வருஷம் இருந்தாங்க அங்க, 430 வருஷம். என்னடா ஆண்டவர் 400 வருஷம் தானே சொன்னார், 30 வருஷம் எக்ஸ்ட்ரா இருந்துட்டாங்களா நீங்க நினைப்பீங்க. ஆண்டவர் ரொம்ப ஞானம் உள்ளவர். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து எழுப்பி தயவுசெய்து தூங்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பாடை கொண்டு வர போகுது, உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. கர்த்தருடைய வார்த்தை என்னைக்குமே மாறாது. ஒரு லேலியா சொல்லுங்க. சோ பாருங்க, ஒரு ஒரு சின்ன முடிய அளவு கூட ஆண்டவர் என்ன பண்ணல, டைமை மிஸ் பண்ணவே மாட்டார். சோ இஸ்ரவேல் ஜனங்கள் யோசேப்பின் அழைப்பை ஏற்று எகிப்துக்கு போகிறார்கள். 30 வருஷம் சௌகரியமான வாழ்க்கை அவங்களுக்கே தெரியாது. ஆனா ஏற்கனவே தேவன் ப்ராபட்டிக்கா சொல்லிட்டாரு, காண்பித்து விட்டாரு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. உங்களுடைய உன்னுடைய ஜனங்கள் தங்களுடையவர்கள் அல்லாத அந்நிய தேசத்திலே 400 வருஷம் கஷ்டப்படுவாங்க. இவங்க சௌகரியத்துக்காக போனாங்க. அதுக்கப்புறம் they doesn't know the vision, they doesn't know the word. அவங்க கஷ்டப்படுறாங்க, கூக்குறல்றாங்க, அடிமைதனத்தில் இருக்கிறாங்க, ஜனங்கள் பெருகிறாங்க, இவங்களுக்கே தெரியல. பட் ஆனால் இவங்களுடைய கஷ்டத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டே வருகிறார். அப்படியே வெயிட் பண்ணி கொண்டே வருகிறார். சரியான நேரம் வருகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு சரியான நேரத்தை கொண்டு வர போகிறார். அவசரப்படாத. சில பேர் ஐயோ நடக்கலையே நடக்கலையே நடக்கலையே, எப்போ நடக்கும், எப்போ நடக்கும், எப்போ நடக்குமா, அப்போ நடக்குமா, பொறுமையா இரு. ரொம்ப எமோஷன் ஆகாத, ரொம்ப உணர்ச்சி வசப்படாத. எல்லா அதினதின் காலத்துல அது அது அட்டகாசமா நேர்த்தியா சூப்பரா செய்து இந்த உலகத்துல நீ அவருடைய பிள்ளைதா என்பதை எல்லாருக்கும் காண்பிக்க கூடிய ஒரு காலம் வருகிறது. டைம் இஸ் கமிங். ஒரு அலேலியா சொல்லுங்க. ஆனா தரிசனம் உள்ளவங்க அதுக்கேத்த மாதிரி நடக்கணும். சும்மா கண்டதை செய்யக்கூடாது, கண்ட காரியங்களை போய் தலையிடக்கூடாது, சில்லி தரமாக வாழக்கூடாது, ரொம்ப நேர்த்தியாக இருக்கணும். ஏன்னா யூ ஆர் ஸ்பெஷல். தேவன் உன்னை ஒரு நோக்கத்துக்காக தெரிந்திருக்கிறார். தேவன் ஒரு திட்டத்துக்கென்று உன்னை முன்குறித்து இருக்கிறார். உன்னை நீயே மாற்றிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னை நீ எவ்வளோ மாற்றிக்கிறியோ அவ்வளோ சீக்கிரம் அந்த திட்டம் நிறைவேறும், இல்லைன்னா எக்ஸ்டர்ன் ஆகிடும். சில பேர்லாம் வாழ்க்கையில் திட்டமே நிறைவேறாமல் செத்துருவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி ஆண்டவர் கொண்டு வந்தார், பிளானோடு கொண்டு வந்தார், தன்னுடைய சொந்த ஜனங்கள் அவரை அழைத்து கொண்டு வந்தார், அவங்கள விசுவாசிக்க முயற்சி பண்ணார், அவங்களுக்கு டிசிப்ளின் கற்றுக் கொடுக்க. ஆனால் இந்த ஜனம் கெட்ட ஜனம், they didn't have a vision. அற்போதைய சூழ்நிலையை பார்த்தாங்க. சொன்னாங்க, ஐயோ தண்ணி இல்லை, ஐயோ சாப்பாடு இல்லை, ஐயோ இது இல்லை, ஏன்னா இவ்வளோ வனாந்திரமா கஷ்டமா இதையே பேசிச்சுங்க. ஆண்டு சொன்னார், இல்லை இல்லை உங்களை நான் ஒரு பெட்டரான இடத்துக்கு கொண்டு போகிறேன். யூ மஸ்ட் ஹாவ் தட் விஷன். ஒரு அலையிலையோ சொல்லுங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், அழைத்தவர் உண்மை உள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் கல்லோ மண்ணோ மரமோ மனுஷனுடைய கற்பனையிலே தோன்றிய ஒரு சித்திரமா அல்ல. அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், அந்த சராசரங்களை ஆளுகிறவர், அவரால் எல்லாம் கூட, அவரால் எல்லாம் மாற்ற முடியும். பைபிள் சொல்லுது, இந்த ஜனங்களுக்கு என்ன இல்லை, ஆண்டவர் எங்க கொண்டு போறாருன்னு அதை நினைக்கல. தற்போதைய சூழ்நிலையை பார்த்து எதை கத்துக்கணும்னு ஆண்டவர் அங்க வைக்கிறார். நல்லா கவனிங்க, ஒரு கடினமான சூழ்நிலை கர்த்தர் உன்னை வைக்கும் போது, ஒரு காரியத்தை ஆண்டவர் உனக்கு செய்யாம மறுக்கும் பொழுது, அங்கே கர்த்தர் உனக்கு ஏதோ கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். உபத்திரவத்தில் சந்தோஷப்படு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உபத்திரவத்தில் சந்தோஷப்படு. நான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது எனக்கு அப்போ நிறைய ப்ராப்ளம் போராட்டம். என்ன எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க, நான் சொன்னேன் ஐ எம் செலிப்ரேட்டிங் த ப்ராப்ளம்னு. ஒரு லேலியா சொல்லுங்க.
பிரச்சனையை கொண்டாடி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுது, உபத்திரவத்திலும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ஏ, எனக்கு உபத்திரம் வந்துருச்சு, ஏ எனக்கு உபத்திரம் வந்துருச்சு. ஏன்னா உபத்திரவத்தில் நான் பொறுமையா இருக்கும் போது கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய காலம் அது. ஹல்லேலூயா. சோ கஷ்டம் வரும்போது சோர்ந்து போகாத, திடனாரு, பலனாரு, பல்ல கடிச்சுக்க. அங்க பொறுமையை கத்துக்கிற நேரம், அங்க கேரக்டர் டிசைன் உண்டாகும். அங்க உருவாக்குகிறார் தேவன். நெருப்புல வச்சுதான் தங்கத்தை புடமிடுவாரு. நீ கல்லா இருந்தா உன்னை கண்டுக்கவே மாட்டார். பிகாஸ் யுவர் கோல்ட். ஆண்டவர் வந்து இன்னொன்னு சாத்தா டிஸ்கரேஜ்மெண்ட் பண்ணுவான், சோர்வை கொண்டு வருவான். கொண்டு வந்து என்ன சொல்லுவான், பாரு எவ்வளவு நாள் தான் நீ பொறுமையா இருக்கிற, நீங்க சாத்தானை பார்த்து சொன்ன, இல்லை நான் இன்னும் சில விஷயம்லாம் கத்துக்கல. அதான் உண்மை. நம்ம நேர்மையா பேசுவோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உண்மைதான் ஆண்டவரே, நிறைய ஒட்டிக்கிட்டு இருக்குது ஆண்டவரே, நிறைய மறைமுகமா உள்ள இருக்குது ஆண்டவரே. சிலதெல்லாம் நமக்கு வெளியே வராது. எப்ப தெரியுமா வரும்? நைட்டில் தான் வெளியே வரும். சில கொடிய பாம்புகள்லாம் பகலில் வராது. எப்போ வரும்? எல்லாம் அடங்கின பிறகு வரும்ன்ற மாதிரி சில பாவெல்லாம் உள்ள ஆழத்தில் பதிஞ்சு கிடக்கும். சூழ்நிலை வரும்போது வெளியே வரும். கர்த்தர் உள்ளே இருக்கிற அந்த கேரக்டர் கூட வெளியே கொண்டு வந்து அதை அழித்து உங்களை முற்றிலும் சுத்தமாக்குவதற்கு நீங்கள் அவருக்கு அந்த வாழ்க்கையில் அந்த சூழ்நிலையில் நீங்கள் ஆண்டருக்கு இடம் கொடுக்கணும். நீங்கள் பெரிய பர்ஃபெக்ட் மாதிரி ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவர் எப்படி பண்ணுறீங்க, எப்போ ஆண்டவரை பண்ணுவீங்க? ஆண்டு சொல்லார், இல்லை இல்லை, இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்குது. உனக்கு ஜப குறைவு இருக்குது, உன் கேரக்டர் இன்னும் மாறலை, உன் ஆட்டிடியூட், உன்னுடைய பழக்க வழக்கங்கள்லாம் நிறைய மாற வேண்டியிருக்கு. அதெல்லாம் நீ மாற்ற 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 வேதம் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சும. ஆத்மா திருந்தலை அப்படியே தான் கிடக்கணும். நோய், சாபம், சத்துடைய கிரிகை ஆண்டு பார்த்துக்கணும். பண்ண முடியாது. ஈவன் காட் கேனாட் ஹெல்ப் யூ. ஆண்டவர் அந்த இடத்துல உன்னை வச்சு பார்த்து யோசிப்பார், ஐயோ இந்த நேரத்தில் கற்றுக்க மாட்டேன்றானே, இந்த நேரத்தில் உனக்கு புரிய மாட்டேன்றது, இந்த நேரத்தில் உனக்கு விலக மாட்டேன்றது, கொஞ்சம் அவன் எனக்கு இடம் கொடுத்தானே நான் உள்ளே வந்துடுவேன், நான் அவனை தூக்கிடுவேனே. நம்ம இடமே கொடுக்க மாட்டோம், சுயத்தில் நின்றுட்டு இருப்போம். நல்லா சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தரிசனம் உள்ள ஜனங்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு அல்லையிலையோ சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்களுக்கு தரிசனம் இருக்குதா? ஆனால் தரிசனம் நிறைய பேருக்கு என்ன ஆகிடுதுனா மங்கிடுது. ஏன்னா கண் சரியில்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த பாருங்க, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுதும் இருளாக இருக்கும். நீ எங்கே போறன்னு தெரியாது, உன்னை சுற்றி என்ன இருக்குதுன்னு தெரியாது. அப்போ கண்ணை சுத்தமாக வச்சுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்கள் பார்வை என்ன பண்ணணும்? தெளிவாக இருக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, வசனத்தை உங்கள் கண்களில் வைக்கணும். அதனால தான் சொன்னார், இந்த வசனம் உன் கண்ணை விட்டு பிரியாதிருப்பதாக. ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவர் அவங்களுக்கு பெரிய திட்டம் வைத்திருந்தார், பெரிய நோக்கம் வைத்திருந்தார், அவளுக்கு பெரிய ஒரு பிளானோடு இருந்தார். ஆனால் அந்த ஜனங்கள் என்ன பண்ணலை? அந்த திட்டத்துக்கு ஒத்துழைக்கலை. திட்டம் நிறைவேறாமையே பாதியில் என்ன பண்ணாங்க? தி டிஸ்ட்ராய்டு. அவர்கள் வழியிலேயே அழிந்து போனார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அப்படி ஒருபோது நடக்காமல் எல்லா நேரங்களிலும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக, நாம் எங்கே போகிறோம் என்றும் நமக்கு என்ன நடக்க போகிறது என்றும் எதிர்பார்க்கின்றவர்களாக நாம் போனோம். ஒரு அலையிலோ சொல்லுவோமா? உங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, பாஸ்டர் ஜாய் சாமுவேல், பூரண சுவிசேஷ கிறிஸ்துவின் சபை, எண் 54/60, பஜனை கோயில், சைதாப்பேட்டை ரோட், வடபழனி. இது லக்ஷ்மண் சுருதி மியூசிக்கல்ஸ் பின்புறத்தில் அமைந்துள்ளது, சென்னை 600026. வெப்சைட் www.fgccindia.in.